ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. ஸோ இதே மாதிரி நிறையா பேபி கேர், மாம் கேர், ப்ரெக்னென்சி அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரீ டேர்ம். ஸோ உங்கள் குழந்தை வந்து மேக்ஸிமம் 7 மாதத்தில் வந்து பிறந்திருப்பாங்க, இல்லாட்டி 8 மாதத்தில் பிறந்திருப்பாங்க, 9 மாதத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி 7 மாதம் 8 மாதம் இந்த மாதிரி உங்கள் குழந்தை ப்ரீ டேர்மாக பிறந்திருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும், உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது வந்து ப்ரெக்னென்சி டைமில், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கு ஆக்சிஜன் போகிறது சில நேரங்களில் குறைஞ்சிருந்துருக்கலாம், சில நேரங்களில் ஆக்சிஜன் போகாமல் இருந்திருக்கும். அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஸோ குழந்தைக்கு ஆக்சிஜன் போகலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த டைமில் நம்ம ஸ்கேனோ ஏதாவது பண்ணி பார்த்தா மட்டும்தான் குழந்தைக்கு ஆக்சிஜன் போகலை அப்படிங்கிறது வந்து தெரியும். அது 1 நாள் கழிச்சோ, இல்லை 2 நாள் கழிச்சோ, இல்லை 3 நாள் கழிச்சோ, இல்லை மாதத்துக்கு 1 தடவை தான் வந்து ஸ்கேன் பார்க்குறாங்க. அந்த மாதிரி மாதத்துக்கு 1 தடவை போய் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து குழந்தைக்கு ஆக்சிஜன் போகலை, நாளைக்கு வந்து ஆக்சிஜன் போகலை அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு தெரியாது, அந்த ஸ்கேன்லேயும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி சில நேரங்களில் குழந்தைக்கு ஆக்சிஜன் போகாமல் இருக்கிற போது அப்புறம் நமக்கு டெலிவரி ஆன பின்னாடி குழந்தை வந்து ஆட்டிசம் குழந்தைய பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை தேர்ட் வந்து உங்கள் குழந்தை பிறந்த உடனே நியோநேட்டல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஐசியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ஐசியூவில் 4 டேஸ்க்கு மேலே உங்கள் குழந்தைய வச்சுருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ 1 டே தான் வச்சுருக்காங்க, 2 டே தான் வச்சுருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு 4 டேஸ் வந்து உங்கள் குழந்தைய என்ஐசியூவில் இந்த நியோநேட்டல் யூனிட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது உங்கள் குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் குழந்தை பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு இயற்கையாகவே ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் ஆக்சிஜன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆக்சிஜன் கொடுக்க மாட்டாங்க நார்மலாக இருந்துச்சுன்னா. ஸோ குழந்தை பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ அப்போ உள்ள ஆக்சிஜன் குழந்தைக்கு போகிறது சில நிமிடங்கள் வந்து கட் ஆகிருக்குது, அதனால தான் இப்போ குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இப்போ ஆக்சிஜன் வந்து உங்கள் குழந்தைக்கு 1 டே கொடுத்தாங்கனாலுமே கூட உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆட்டிசம் வர்றதுக்கான இது இருக்குது, பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஜெனட்டிக்கும் ஒரு ரீசன் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களோட தாத்தாவோ பாட்டியோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட தாத்தா பாட்டியோ, இல்லை உங்களோட தாத்தா பாட்டியோ வந்து யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஆட்டிஸ்டிக்காக இருந்திருப்பாங்க. சிவியர் ஆட்டிசமாகவோ, இல்லை வந்து மைல்ட் ஆட்டிசமாகவோ இருந்திருப்பாங்க, மாடரேட் ஆட்டிசமாகவோ இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக் அவங்களுடைய ஜீன் வந்து உங்கள் குழந்தைக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தை ஆட்டிசம் குழந்தைய வந்து இயற்கையாகவே பிறப்பாங்க, அது வந்து ஸ்கேனில் வந்து நமக்கு தெரியாது. அடுத்தது வந்து குழந்தை பிறந்த உடனே அழுகாது. ஸோ சில குழந்தைங்க வந்து நார்மல் டெலிவரி, சில குழந்தைங்க சி செக்ஷனாக இருக்கும். பெரும்பாலும் நார்மல் டெலிவரி ஆகிற குழந்தைங்க பிறந்தோடனே அழுதுரும். ஆனால் இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் சி செக்ஷன் பண்ணி எடுக்கிற குழந்தைங்க வந்து அழுக மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க குழந்தை பிறந்த உடனே அழுகலை அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லோ ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு 8 மாதம் ஸ்கேன் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணியிருப்பீங்க, அப்போ வந்து ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நாளாக ஃப்ளூயிட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும், இன்க்ரீஸே ஆகாது அந்த ஃப்ளூயிட் லெவலு. இப்போ ரொம்ப கம்மியாகிட்டே போனால் உங்கள் குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் லெவலும் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணி எமர்ஜென்சியாக உங்கள் குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் வரும். அடுத்தது இதெல்லாம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வர காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப தன்னந்தனியாகவே தனிமையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னாலும் குழந்தைக்கு ஆட்டிசம் வரும். ரொம்ப தன்னந்தனியாக தனிமையிலேயே
வாழ்கிறாங்க, தனிமையிலே இருக்காங்க அப்படின்னா ஆட்டிசம் வர சான்சஸ்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறது, இப்போ வீடியோ கேம்ஸ்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, நிறைய வீடியோ கேம்ஸ்லாம் உங்கள் குழந்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க, வீடியோ கேம்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் ஆட்டிசம் வரக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் உங்கள் குழந்தைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஆட்டிசம் குழந்தையாக பிறக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்யூ.